ஒரு ஆசிரமத்தில் குரு சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தார். நாம் எப்பவும் நல்லதையே நினைக்கணும், எல்லோருக்கும் நல்லதையே செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு சிஷ்யன் எந்திரிச்சு, குருவே, நல்லது கெட்டது ரெண்டையுமே கடவுள் தானே படைச்சாரு, நாம் நல்லதை செய்யாமல் கெட்டதை செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ குரு அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பேசாமல் போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சிஷியர்களுக்கும் பால் கொடுக்கப்பட்டது. அப்போ குரு வேலையாள்கிட்ட சொல்லி அந்த கேள்வி கேட்ட சிஷியனுக்கு மட்டும் பாலுக்கு பதிலாக சாணியை கரைச்சி கொடுத்தாராம். உடனே சிஷியனுக்கு கோபம் வந்துருச்சு. குருவே, இது என்ன நியாயம், எனக்கு மட்டும் ஏன் சாணியை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குரு அமைதியாக, பால் சாணி ரெண்டையுமே பசுதானப்பா கொடுத்தது, அதில் எது குடித்தா என்ன அப்படின்னு கேட்டாராம். எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்கறதுக்கு தான் கடவுள் நமக்கு ஆறாவது அறிவை கொடுத்துருக்காரு. ஆதலால் சிந்தித்து செயல்படுங்கள்.